ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 82 வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்னோட வெயிட்டு 57 கிலோவும் 200 கிராமும் காமிக்குது. வெயிட் லாஸை விட, வெயிட் மிஷினில் வெயிட் லாஸை விட உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் மாறும் சரி, ஃபேட் லாஸும் சரி, அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ லாங்காக அடுத்து வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, ப்ளாக் என்ன அப்படின்றது பார்க்கலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வெந்தய சிறு சோம்பு ஊற வச்ச தண்ணி தான் எடுத்துக்கிறேன். எடுக்கிற டைம் 7 மணி ஆகுது. 7 மணிக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிங்க், ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு அடுத்து எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ 1 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் பழமோ இல்லை குக்கிங் ஃபுட்டோ இல்லை காஃபி டீயோ அந்த மாதிரி குடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க 1 ஹவர் கழித்து வேறு எதுவும் எடுத்துக்கோங்க. பட் மார்னிங்கில் காஃபி டீ எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபேட் கட்டட் ட்ரிங்க் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதா எடுத்து குடிங்க. காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் 8:30 ஆகுது. 2 சப்பாத்தியும் அப்புறம் பால் கூட்டு மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். தெற்க சைடு ஃபுல்லாக கல்யாண வீட்டில் உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் போட்டு பால் கூட்டு வைப்பாங்க. அந்த வெள்ளை பட்டர் பீன்ஸ் அவ்வளோ சத்து, அதில் முடிஞ்சால் வாங்கி வீட்லாஸ்லேயும் சாப்பிட்டுக்கலாம், நார்மல் குழந்தைங்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் காலையில் டிஃபன் எடுக்கிறது இதுதான். பழங்கள் தீந்து போச்சு வாங்கணும் உண்மையில் தான். ஸோ மத்தியானத்துக்கு மேலே வெளியே போகிறதுனால காலையில் கொஞ்சம் ஹெவி மீலாக சாப்பிட்டுக்கிறான். மத்தியானத்துக்கு மேலே வெளியே போகும்போது ஒன்லி பழங்கள் தான், பழம் ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்குவான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக கிர்னி பழம் தான் ஜூஸ் போட்டிருந்தேன். இதில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாமல் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் அப்படின்றது 250 ml வரும். எடுக்கிற டைம் 1:15 இருக்கும் காலையில். மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் 1:00 ஆகுது. சாதம் 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் போட்டு சிக்கன் போட்டு அவங்களுக்கு வீட்டில் மற்றவங்களுக்கு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தான். ஸோ நான் அதெல்லாம் எடுக்காமல் வெங்காயம் குடவளம் மிளகாய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பருப்பு வந்து 50 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். முட்டை ஆம்லெட் தான் நான் போட்டிருக்கேன். 1 முட்டை ஆம்லெட்டு வந்து நல்லா வெங்காயம், 1 வெங்காயம் போட்டு நல்லா அடித்து பொஃபியாக போட்டு எடுத்திருக்கேன். மோர் வந்து 100 ml எடுத்திருக்கேன். அந்த பவுல் வந்து கரெக்டாக 100 ml வரும். ஸோ மத்தியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். ஈவினிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் அதுக்கப்புறம் சுக்குமல்லி தான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டப்பாவில் அதாவது மல்லி நிறையா இருக்கும், சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பாலில் வந்து கொதிக்க விட்டு சில சமயம் ஒரு வெள்ளைப்பூடு கூட போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்குவேன், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இந்த டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் தான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துக்குவேன். ஸோ பால் தான் எடுத்திருக்கேன். எடுக்கிற டைம் வந்து 3:45 ஆகுது. இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை. இன்றைக்கி வந்து எனக்கு ரெஸ்ட் டே தான். அதனால் ஈவினிங்கில் 4:30 பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை தான், அது 50 கிராம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா இருந்தது, நல்லா இனிப்பாக, அதனால் அது 50 கிராம் கிட்டே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நைட்டு 7:05 ஆச்சு. எடுக்கிறது சூப்பு தான் எடுத்துக்கிறேன். கொள்ளு பொடி போட்டு கொதிக்க வச்சு தான் அப்படியே எடுத்திருக்கேன். இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை, கொஞ்சமாக கொள்ளு சூப் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது எடுக்கிறது ml வந்து 350 ml வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு கடைசியாக எடுக்கிறது கொள்ளு சூப்பு தான் எடுத்திருக்கேன். நைட்டு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் டைம் எடுக்கிறது 8:30 ஆகுது. கொஞ்சம் சூடாக வார்மாக எடுத்து குடிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னோடய டயட் செமையாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.